ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கேம் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மூணு அப்டேட்ஸ் பார்க்கணும் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ராயல், அதுக்கடுத்து ரெண்டு நம்ம டூ எலக்ட் ப்ராசஸ் அப்கமிங் டூ எலக்ட் ப்ராசஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்தோட எலக்ட் பாஸ் பார்த்துடலாம். இதுதான் அக்டோபர் மந்தோட எலக்ட் பாஸ். இதுக்கு முன்னாடி ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் போல் கொடுக்குற அந்த எலக்ட் பாஸில் கொடுக்குற ஒரு நார்மல் பண்ணுற மே ஃபீமேல் டாப்பு, அப்புறம் பேனோட ஸ்கின் கொடுக்குறான், நல்லாயிருக்கு. அப்புறம் காரோட ஸ்கின்னு இந்த ப்ளூ காருக்கு வந்து நார்மலாக ஸ்கின் இல்லை, இது சூப்பராக இருக்குது. எப்பவும் போல் அந்த எலக்ட் பாஸ், அப்புறம் பேனர், அப்புறம் ஃபீமேல் ஒரு டாப் கொடுக்குறோம். அது எப்பவும் போல் அதே ஒரே மெத்தட் தான். அது கலர் மட்டும் மாறுது, கொஞ்சம் டிசைன் மாறுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு அவத்தார். அப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டல். பார்க்குறதுக்கு ஒரு அதாவது ராஜா ராணி காஸ்டியூம் மாதிரி தான் வருது. இப்போ பார்க்குறதுக்கு ஃபீமேல் ராணி, ஐ மீன் ஃபீமேல் குயின். ஓகே, சரி வளருது, சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. காஸ்டியூம் ஆனால் நல்லா இருக்குது. மற்ற டாப்பும் நல்லாயிருக்கு, பாட்டும் நல்லாயிருக்கு, ஷூ அதுக்குள்ளே நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தா இந்த காஸ்டியூம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் G18 கன் ஸ்கின் கொடுக்குறாங்க, நல்லாயிருக்கு, உண்மையிலே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் ஒரு ஸ்கேட் போர்டு கொஞ்சம் சூப்பராக ஒரு பிளாக் அண்ட் எல்லோ, அப்புறம் அது இது சொல்லுது, நல்லாயிருக்கு பார்க்க. அப்புறம் இது நார்மலான ஒரு டிஷர்ட்டு தான், இது ஒன்றும் அந்தளவுக்கு பிரமாதம் சொல்ல முடியாது. இந்த பேனர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பேனர் நல்லாயிருக்கு. அப்புறம் கிரானைட் கொடுக்குறான், இது வந்து குளோவாலாக இருக்குமா இல்லை கிரானைட்டான்னு தெரியல. கிரானைட்டை தான் கொடுப்பானு, குளோவால் ஸ்கின்லாம் கொடுக்க மாட்டானு, கண்டிப்பாக கிரானைட்டை தான் இருக்கும். அதுக்கப்புறம் லூட் கார்ட் பாருங்களேன், லூட் பாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே ஓகே, அடுத்தது ஒரு எவ்வளோ ஸ்டோன் எப்பவும் போல் தான். அப்புறம் நார்மல் பேக்கு ஒன்று, நார்மல் பேக்கு வந்து அந்தளவுக்கு கேவலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது, கலர்ஸ் சூப்பராக தான் இருக்குது, கோல்டு அண்ட் பர்பிளு பிளாக் அப்படி மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேக் கொடுக்குறான், இதுதான் எலக்ட் பாஸ் பேக்கு, சூப்பராக இருக்குது காய்ஸ், நல்லாயிருக்கு, உண்மையில் நல்லாயிருக்கு. பாம்பு மண்டை லெவல் 2 லெவல் 3 எல்லாம் வேறு லெவலில் இருக்குது, லெவல் 1 லெவல் 2 சூப்பராக இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. அதுக்கடுத்தது எப்பவும் போல் அந்த ஒரு ஸ்டோன் கொடுக்குறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த காஸ்டியூமு, ஹேர் ஸ்டைல் வேறு, எப்படி அந்த காலத்தில் ஒரு ராஜா ராஜா எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது காஸ்டியூம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஆனால் ஒன்று என்ன, இந்த கழுகு பக்கத்தில் சைடில் தொங்குறது பார்த்தா தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் இனிமேல் வர காஸ்டியூமில் அந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஷூஸ் அந்தளவுக்கு ஓகே, ஷூ கூட ஓகே தான். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா இது பார்த்திங்கன்னா நவம்பர் மந்தோட எலக்ட் பாஸ், வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, பாருங்கள் கொஞ்சம் வேகமாக போயிடுவோம். இது என்னமோ ஸ்டோன் கொடுக்குறா என்னன்னு தெரியல, பேனரு டிஷர்ட்டு அப்புறம் மாஸ்டர் இதாக ஃபீமேல் பண்டல், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது சொல்ல போனால். அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் கன் ஸ்கின்னு, அப்புறம் இது ஸ்கேட் போர்ட் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, கிட்டாரில் கொடுக்குறான். அப்புறம் அகைன் ஒரு கிரானைட் கொடுக்குறான், இது எப்படி இதனுடைய எபிலிட்டி ஐ மீன் எப்படி இருக்குன்னு தெரியுது, நம்ம வந்தோடனே பார்க்கலாம், ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். அப்புறம் பேக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு பேக் கொடுக்குறான். ஸோ இந்த எலக்ட் பாஸ் பார்த்தீங்கன்னா
நல்லா தான் இருக்குது. மேல் பண்டலும் ஃபீமேல் பண்டலும் வேறு லெவலில் இருக்குது. இது மியூசிக் எடிஷன் வருது. ஸோ அதனால் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்க கண்ணாடியும் ஹேர்ஸ்டைல் சரியாக இருக்குது. கண்டிப்பாக எடுத்துன்னு இந்த எலக்ட் பாஸ் இந்த எலக்ட் பாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த எலக்ட் பாஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் காய்ஸ், எலக்ட் பாஸ்னோட சீசன் ரிவ்யூ முடிஞ்சது. ஸோ காய்ஸ் நம்ம சேனல் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலை. இது போல் அப்டேட்ஸும் சில திறமையாக விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட வீடியோ என் சேனலில் நான் போடுவேன். ஸோ அதனுடைய என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய் காய்ஸ்.